தசாபக்தி எது நடந்த போதும் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் பரிகாரம் மட்டும் செய்தால் உயர்ந்த நிலை அடைய முடியுமா? பரிகாரம் மட்டும் செஞ்சா உயர்ந்த நிலை அடைய முடியாது. நீங்க முடக்கு ராசி முடக்கு இதெல்லாம் அப்படின்னா செயல்களே தேவையில்லையே. நான் அடிக்கடி கிண்டலா சொல்ற மாதிரி எலெக்ஷனே தேவையில்லையே. கலைஞர் ஜெயிச்சிருவாரு, ஜெயலலிதா ஜெயிச்சிருவாரு, அவங்கவுங்க மட்டும் பரிகாரம் செஞ்சுட்டு எலெக்ஷன்ல போட்டி போடாம இருந்தெல்லாமே எலெக்ஷனே நடத்த வேண்டாமே. இவ்வளவு முயற்சிகள் எடுத்து அரசியல்வாதிகள் அப்படியே தெரு தெருவாக ஓட்டு வாங்குவதற்கு அப்படியே ஒரு 3 மாசம் 2 மாசம் அவ்வளவு உழைக்கிறாங்களே. உழைப்பே இல்லாமல் பரிகாரத்தின் மூலமாக எதையுமே செஞ்சுட்டு போயிடலாமே. தவறான வாதம். தசாபக்தி எது நடந்த போதும் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் பரிகாரம் மட்டும் செய்தால் உயர்ந்த நிலையை அடைய முடியுமா? பரிகாரம்ன்றது வேற சப்ஜெக்ட். பரிகாரம்ன்றது ஒரு மனதை உறுதிப்படுத்தக்கூடிய, ஒரு மனம் பதற்றப்பட்டவனுக்கு, மனம் சற்று பலவீனமானவனுக்கு உன்னை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது, எதுவும் நன்றாக நடக்க எந்திரிச்சு இல்லை சூ மந்திரகாலி அப்படின்ற மாதிரியாக ஒருவனை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் தான் வந்து அந்த சீட்டிங் பிரச்சனைகள்லாம் வந்துடுது. அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்துடுது. நம்ம அந்த பரிகார சப்ஜெக்டுகளில் போக வேண்டாம். ரெண்டாவது, இந்த முடக்கு ராசி முடக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்களே திதி யோகம் காரணம் இதெல்லாம். இந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் இதெல்லாம் பொதுவான பலன்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜோதிடம் முதல் பொதுவாக ஆரம்பித்தது மழை பெய்யுமா மழை பெய்யாதா, விதை விதைக்கலாமா விதை விதைக்கக்கூடாதா, முகூர்த்தம் என்பது என்ன? நான் ஏற்கனவே போன லைவில் அதை சொல்லியிருக்கிறேன். முகூர்த்தம் என்பது இருப்பதிலேயே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தானே தவிர அவர்கள் இருவருக்கும் அது நல்ல நேரமா கிடையாது. முகூர்த்தம் என்பது இருக்கிறதுலேயே ஒரு பொதுவான நேரம். இந்த பொதுவான பலன்களை தாண்டி தனி மனிதனுக்கான துல்லிய அமைப்புகள் மெதுமெதுவாக ஜாதக பலன்றதில் வந்துருச்சு. இப்போ இந்த முடக்கு ராசி திதி சூன்யம் யோகம் கரணம் திதி எல்லாமே பொதுவான பலன்கள். இங்கே தனி மனித பலன்கள் அதில் மட்டும் ஒளிந்து கொள்ளவில்லை. தனி மனித பலன்கள் அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வீடுகள் அவருடைய அமைப்பின் அடிப்படையில் தான் உள்ளே இருக்கு. ஆதிபத்தியங்கள், இப்போது நான் சொன்ன ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் இதுக்குள்ள தான் பலன் இருக்கின்றத நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். ஒரு முடக்க ராசியை வச்சு ஒரு முடக்க நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லிட முடியாது. சரி, ஏராளமான பொதுவான அமைப்புகள் களையப்பட வேண்டிய அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லிடுறேன். 3ஆம் அதிபதி என்னமோ சொல்லுவாங்களே, 3ஆம் தசை நீச்ச தசையாக வரக்கூடாது, 4ஆவது தசை சனி தசையாக வரக்கூடாது, 5ஆவது தசை செவ்வாய் தசையாக வரக்கூடாது, 6ஆவதோ ராகு தசை வரக்கூடாது, இப்படிலாம் ஒரு பலன் இருக்கு இல்லையா. 3ஆவது நீச்ச தசை பலன் தராது, 4ஆவது சனி தசை பலன் தராது, 5ஆவது செவ்வாய் தசை பலன் தராது, 6ஆவது குரு தசை பலன் தராது, இப்படிலாம் இருக்குது. பாசகன் வேதகன் இந்த போதகன் இதுவே வந்து ஒரு தனி மனித முயற்சி தான். 1, 3, 5, 7 இன்னொன்று இப்போ பெருசாக தெரியுமா, நட்சத்திரநாதெல்லாம் 1, 3, 5, 7 வச்ச நட்சத்திரங்கள்லாம் தாராபலனை கொண்டு வந்து சாரத்திலே கொண்டு வந்த தசாபக்தி சாரத்திலே கொண்டு வந்து நினைப்பாங்க. தாராபலன் அப்படிங்கிறது 1, 3, 5, 7 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களின் நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து சரியாக அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் ஒரு புதிய முயற்சி செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு, அது கூட ஒன்றும் இது கிடையாது. இதெல்லாம் பொதுவான பலன். உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த கிரகம் வலுத்து இருக்கிறது அப்படின்ற போது அது 5ஆவது நட்சத்திரமாக இருந்தாலும் நல்ல பலனாக செய்யும். இதை வந்து யார் சொன்னால் யார் வந்து இதை உணர்ந்துக்கிறீங்க? அதாவது 3ஆவது நீச்ச திசை பலன் தராது, 3ஆவது நீச்ச திசையில் கோடிகளை சம்பாரிச்சவரை நான் காட்டிடுவேன், 4ஆவது சனி திசை பலன் தராது, அதை விட அவரை சம்பாரிச்சவரை காட்டிடலாம். இந்த அமைப்புகளை தயவு செய்து பொதுவான அமைப்புகளை காதில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க. இது மாதிரியான ஏகப்பட்ட கழித்து கட்ட வேண்டிய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. ஆகவே பொதுவான அமைப்புகளுக்கு உள்ளே வந்தீர்களேயானால், அது மாதிரியான அமைப்புகளை பார்க்க ஆரம்பித்தீர்களேயானால், அது மாதிரியான அமைப்புகளை படிக்க ஆரம்பித்தீர்களேயானால், யோகங்களை கவனிக்க ஆரம்பித்தீர்களேயானால், உண்மையான ஜோதிடம் உங்களுக்கு பிடிபடாமல் போய்விடும். எனக்கு ஒரு 10 வருஷம் கழித்து நான் திசை மாறி போன மாதிரி, இந்த மாதிரி முடக்கராசி, இந்த மாதிரி திதி யோகம் கரணம் வர்க்கம் அஷ்டவர்க்கம் இதெல்லாம் 10 வருஷமாக போட்டு மண்டையை குழப்பிட்டு தான் இன்றைக்கு முழுமையான ஜாதக பலன் எங்கே இருக்கிறது என்பதை ஓரளவு பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்ததற்கு பிறகு நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நான் இங்கே சில விஷயங்களுக்கு வர்றேன். இந்த முடக்கராசியும் அந்த முடக்க நட்சத்திரமும் அதுதான்.
நீங்க கேட்ட கேள்வி, தசாபக்தி எது நடந்த போதும் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் பரிகாரம் மட்டும் செஞ்சா போருமா? பரிகாரம் மட்டும் செஞ்சா எந்த இடத்துலயும் உயர்ந்த நிலையா அடையவே முடியாது. அப்படின்னா உங்களுக்கு செயல்பாடுகளே இல்லாம போயிடும், செயலே இல்லாமல் போயிடும். அப்ப வந்து இந்த மாற்று மதத்துல சொல்லுவாங்களே, முடவன் நடக்கிறான், குருடன் பார்க்கிறான், காது கேட்கிறவன். ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போக தேவையில்லையே. அவர் நடக்க இல்லாதவரை கூட்டு வந்து பரிகாரம் செஞ்சால் அவர் சாமி நடக்க வச்சிருவார்ல. ஒரு குருடனை வந்து இங்கே கொண்டு வந்து அவரை வந்து இது பண்ணிடுவார்ல. ஆக எந்த ஒரு நிலையிலும் எப்படி வந்து ஒரு செயல்பாடுகள் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய செயல்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே அங்கே பரிகாரங்கள் உங்களுடைய மனதை சற்று ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியாக செய்யக்கூடிய அமைப்பாக அங்கே பரிகாரங்கள் செயல்படும். எந்த நிலைமையிலையும் அந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் இவைகள் எல்லாம் இப்பொழுது நான் சொன்னதை போல பொதுவான அமைப்புகள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாதகத்தை எந்த முடக்கு ராசியும் எந்த முடக்கு நட்சத்திரமோ எந்த திதி சூன்யமோ எந்த வாரமோ எந்த கர்ணமோ எந்த யோகமோ எதுவுமே செஞ்சிடறதில்லை. அங்கே செயல்படுறது சுபத்துவமான கிரகம், பாபத்துவமான ஒரு கிரகம் அங்கே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லா தன்மையும் அங்கே அடிவிட்டு போயிடும். இந்த சுபத்துவ பாபத்துவத்தை எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ, நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தார்ல, உலகத்திலேயே சுபத்துவ பாபத்துவத்தை 100% புரிஞ்சுக்கிட்டவர் குருஜி மட்டும்தான் கொடுத்தார். அதுவும் உண்மையானு தோணுது. ஏன்னா அவ்வளோ தூரம் நான் ஒவ்வொரு இதுலையும் இறங்கி இறங்கி சொல்லும்போது கூட சில கமெண்ட்டுங்களை பார்க்கும்போது அப்படியே வேறு மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்றது வருது. அதே நேரத்தில் என்னுடைய இந்த அனுபவத்தை எட்டுவதற்கு என்றேனும் ஒரு நாள் உங்களால் கண்டிப்பாக முடியும், என்னையோடையும் உங்களால் முடியும். வயதின் காரணமாக என்னை விட ஒரு 30 சின்னவருக்கு இப்போவே சில விஷயங்கள் அறிமுகமாகனா என்னுடைய வயசு வரும்போது என்னை விட மேம்பட்ட அறிவை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே தயவு செய்து இந்த பரிகாரம் செஞ்சால் உயர்ந்த நிலைக்கு அடைய முடியுமா? முடியாது. முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் கிடையாது, அதுக்கு இதுக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க, அது வேறு சப்ஜெக்ட். ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியாக சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கே பரிகாரம் தேவைப்படுகிறது, ஒரு மனம் செயலந்து நிற்கும் பொழுது அவனை தூக்கி நிறுத்துவதற்காக அந்த இடத்துல பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. அந்த பரிகாரங்கள் கூட சில நிலைகளில் கிரக தாக்கமுள்ள பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகத்தின் வாகனம், கிரகத்துடைய ஸ்தலம்ன்றதே அப்போ வந்து இன்னொரு மாற்று மதத்துக்காரருக்கு இந்து மத ஸ்தலத்தை சொல்ல முடியாது இல்லையா, அதிலும் சில விஷயங்கள் வந்துடுதுல. கிரகத்தின் நிறம், குணம், சுவை, கல், அப்புறம் என்னது, நம்ம கிரகஸ்தலம், வாகனம், உயிருள்ள சில விஷயங்கள், தானியம், இது போன்ற அமைப்புகளுக்குள்ள சில கிரகத்தின் தாக்கம் உள்ள கிரக அமைப்புகளை செய்யும்போது ஒரு நிலையில் அவருடைய மனம் உத்வேகம் பெற்று அவருடைய இழந்த தன்னம்பிக்கையை அந்த மனம் பெற்று மீண்டும் அவர் நன்றாக வருகிறார். அதே நேரத்தில் இந்த முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசிக்கு பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. பரிகாரம் மட்டுமே பண்ணி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் மனுஷன் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்படுற ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து பரிகாரம் பண்ணிட்டு அவனை நல்லா இருக்க வச்சிடலாம்.